வணக்கம். இந்த பதிவில் ரொம்ப முக்கியமான ஒரு முத்ரா பார்க்கலாம், அபான வாய முத்ரா. இதுக்கு இன்னொரு பேர் இருதய முத்ரா. இது வந்து ரொம்ப ஆபத்தான சமயத்தில் ரொம்ப உதவக்கூடிய ஒரு முத்ரா. இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இருதய நோய் வாய்ப்பு உள்ளவங்க அத்தனை பேரும் இந்த முத்ராவை தினமும் ஒரு 10 நிமிஷம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது இப்போ இருதய நோய் வந்து என்னன்னு சொல்கிறோனாக்கா, ஹார்ட்டுக்கு போகிற பிளட் வந்து தின் ஆகிட்டே போகும்போது உங்களுக்கு இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ்னு ஒரு கண்டிஷன் டெவலப் ஆகுது. அது வந்ததுனாக்கா ஃபஸ்ட்டு இனிஷியல் சிம்டம்ஸ்ன்னு ஆஞ்சைனல் பெயின்வாங்க. அது எதனாச்சும் ஒர்க்கு கொஞ்சம் வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக செய்யும் பொழுது ஒரு செஸ்ட் பெயின் வருது, ரெஸ்ட் எடுத்தவுடனே நல்லாயிடுது. இது வந்து ஆஞ்சைனல் பெயின்வாங்க. இது மாதிரிலாம் வரும்போது இருதயத்தில் ஒன்றும் ஆகிறது இல்லை, ஆனால் ஒரு சிக்னல் காமிக்குது சம்திங் இஸ் ராங் அப்படின்ட்டு. நீங்கள் இந்த முத்ரை செய்கிற தெரிஞ்சிருந்து நீங்கள் இதை பண்ணிங்கனாக்கா இம்மிடியட்டாக ரிலீஃப் கிடைக்கும். பொதுவாகவே கார்டியாலஜிஸ்ட் என்ன சொல்லுவாங்கனாக்கா, இந்த மாதிரி செஸ்ட் பெயின் வரக்கூடியவங்க வந்துட்டு எப்படியுமே கையில் ஹேண்டியாக 4-5 மாத்திரை வச்சுக்க சொல்லுவாங்க. ஆஸ்பிரின்னு, அட்டார்வாஸ்டின், அப்புறம் க்ளாபிடாக்ரல், அப்புறம் சார்பிட்ரேட். இந்த 4 மாத்திரைகள் வச்சுட்டு இருந்தாக்கா அவசரத்துக்கு போட்டுவிட்டாக்கா உடனடியாக கொரோனரி வாசல் டைலக்டேஷன் நடக்கும், அதனால பிளட் சப்ளை ரெஸ்டோர் ஆகிடும் அப்படின்றாங்க. இதில் வந்து இந்த நீங்கள் வந்து இந்த அபான வாய் முத்ராவையும் நீங்கள் பழக்கத்துக்கு வச்சுக்கிட்டிங்கனாக்கா இது அந்த மாத்திரைக்கு ஈக்குவலாக வேலை செய்யக்கூடியது. அதனால் உங்களுக்கு வந்து இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப ரொம்ப ஆபத்தான நேரத்தில் ஹேண்டியாக ஒர்க் அவுட் ஆகும். இது நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நான் பார்த்துருக்கேன். அதனால் இந்த முத்ரா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருங்க. கட்டவர்களுக்கு அடியில் கொண்டு வந்து ஆள்காட்டி வரல வச்சிடணும். அப்புறம் அடுத்த 2 விரலையும் கட்டவர்களோட தேத்துடணும். சுண்டு விரல் நீட்டியே இருக்கும். இந்த முத்ரா பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா இருதயத்துக்கு சதை வந்து வலுவடையுது. இந்த அதனுடைய ஒர்க்கு வந்துட்டு ரெஸ்டோர் ஆகிடுது. அப்புறம் பிளட் சப்ளை இம்ப்ரூவ் ஆகிடுது. இது ரெண்டுமே நடக்கிற தொட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆபத்தான கண்டிஷனில் உங்களுக்கு ஃபர்தராக அந்த பிளட் சப்ளை பிளாக் ஆகிறது இது ப்ரெவென்ட் பண்ணுது கண்டிப்பாக. மற்ற மாத்திரைகளோடு இதையும் சேர்ந்து செய்ய தெரிஞ்சு நீங்கள் செஞ்சீங்கனாக்கா வெரி எஃபெக்டிவ். ஃபஸ்ட் எய்ட் மாதிரி இதை பயன்படுத்தலாம். ஓகே, இதில் உங்களுக்கு அந்த செஸ்ட் பெயின் எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன இது சொல்கிறேன். உங்களுக்கு நெஞ்சில் செஸ்ட் பெயின் வருது, அது வந்து அந்த பெயின் வந்துட்டு ஒன்று வயிற்றுக்கு பக்கமாக போகலாம், இல்லைன்னா கழுத்து பக்கமாக போகலாம், இல்லைன்னா இடது கை பக்கமாக போகலாம், இல்லைன்னா முதுகு பக்கமாக கூட போகலாம். இந்த மாதிரி பெயின் வரும்போது நீங்கள் கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும், இது சம்திங் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த முத்ராவில் போயிடுங்க. உங்கள் கையில் இருக்கிற மாத்திரைகள் வச்சுருந்தீங்கனாக்கா உடனடியே சாப்பிட்டுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நீங்கள் இது பண்ணலாம். அந்த ஃபஸ்ட்டு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதில் இதெல்லாம் தெரிஞ்சு செஞ்சோம்னாக்கா நம்ம இம்மினட் இதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.